ஹலோ ஆல், என்விரான்மெண்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கன்வென்ஷன்ஸ் டாபிக்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ கன்வென்ஷன்ஸ் பற்றி, நிறைய கன்வென்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எந்த கன்வென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் ஆன் பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொலுட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கன்வென்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு ஐயூசிஎன் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அதுக்கான லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, டெலிகிராம் சேனலோட லிங்க்கையும் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டெய்லி ஆன்சர் ரைட்டிங்க்கு ஆன க்வெஸ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கன்வென்ஷனோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் ஹெல்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொலியூட்டன்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த கன்வென்ஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம், பர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொலியூட்டன்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம், இனிஷியலாக என்ன மாதிரியான பிஓபிஸ் இருந்தது, இப்போ புதுசாக என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம், பிஓபியோட ரிவ்யூ கமிட்டி பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கன்வென்ஷன் வந்து அடாப்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 2001, ஃபோர்ஸ்க்கு வந்தது பார்த்திங்கன்னா 2004. ஸோ இனிஷியலாக வந்து 12 கெமிக்கல்ஸ் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ 2017 ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன்ஸ் வந்து நடந்துச்சு, அதில் 181 பார்ட்டிஸ் வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு 16 கெமிக்கல்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் இன்னும் டெப்த்தாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1995 போகணும். ஸோ மே 1995 யுனைடெட் நேஷனோட என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்காங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் அசஸ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றத வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து யார்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்டர் கவர்மெண்டல் ஃபோரம் ஆன் கெமிக்கல் சேஃப்டின்னு சொல்லுவோம், அதாவது ஐஎஃப்சிஎஸ்ன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான அசஸ்மெண்ட் அப்படின்றது தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு 12 பிஓபிஸ், பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொலியூட்டன்ஸை வந்து வைக்கணும், அதுக்கான ரெக்கமெண்டேஷன் டெவலப் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1998 வந்துட்டு, ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீட்டிங் அப்படின்றது வந்து உருவாகுது. ஸோ இது வந்து இந்தியா கவர்மெண்ட்டோட நெகோஷியேட்டிங் கமிட்டி அப்படின்றது வந்துட்டு டெவலப் ஆகுது. இதில் இன்டர்நேஷ்னலாக ஒரு லீகலாக ஒரு பைண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ இந்த பிஓபிஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 2000 வராங்க. 2000 என்ன ஆகுது, இந்த நெகோஷியேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒரு லீகலி பைண்டிங்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இதோட நெகோஷியேஷன் கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் 2001 பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக்ஹோம் ஸ்வீடனில் தான் ஸ்டாக்ஹோம் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த கன்வென்ஷனை வந்துட்டு அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ 2004 பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ்க்கு வருது. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகுது. ஸோ நம்ம இந்த கன்வென்ஷன் பார்க்குறோம், இந்த கன்வென்ஷனில் இந்த பிஓபி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொலியூட்டன்ட். ஸோ அப்படின்னா என்னென்னு அப்படி முதல் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிஓபி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கார்பன் பேஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து டீக்ரேட் ஆகணும் அப்படின்னு நினச்சாலும் அது ஆகாது, ஏன்னா இது வந்து என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியது. ஸோ அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடியது. என்ன தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலுமே, இல்லை ஒரு பயாலஜிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலுமே, இது வந்து அதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், டிகிரேட் ஆகாது. ஃபோட்டோலைட்டிக் ப்ராசஸுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதாவது ஃபோட்டோலைட்டிக்னால் இப்போ சன்லைட் வருது அப்படின்னா அதனால் வந்து இது ரியாக்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அதனாலையும் வந்து ரியாக்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பொலியூட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொலியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ரொம்ப லாங்கர் பீரியடுக்கு இருக்கும், பல வருஷங்களுக்கு வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். லாங் ரேஞ்ச் ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக பரவக்கூடியது, ரொம்ப தூரம் கூட எடுத்துகிட்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஹியூமன்லேயோ இல்லை அனிமல் டிஷ்யூஸ்லேயோ பார்த்திங்க அப்படின்னா பயோ அக்யூமிலேட் ஆகும். ஸோ பயோ அக்யூமிலேஷன்னா என்னன்னு தெரியலன்னா, ஆல்ரெடி இதுக்கான வீடியோ போட்டிருக்கேன், மேலே ஐக்கரில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃபுட் செயினில் பயோ மேக்னிஃபைஸ் ஆகும். ஸோ பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்னன்னு தெரியலனா கூட அதுக்கான லிங்க்கும் மேலே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பயோ மேக்னிஃபிகேஷனாக என்னென்னு தெரிஞ்சுக்கணும், பயோ அக்யூமிலேட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க் மேலே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஹியூமன் ஹெல்த்தை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, என்விரான்மெண்ட்டையும் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ்
இந்த பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்குது, இல்லை ஹியூமனோட டிஷ்யூஸில் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்போ அது என்ன ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பர்த் டிஃபெக்ட்ஸ் ஏற்படலாம், இல்லைனா கேன்சர்ஸ் வரலாம், இம்யூன் சிஸ்டமை வந்து பாதிக்கலாம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் பாதிக்கலாம், இந்த மாதிரியான நிறைய டிசீஸுக்கு வந்துட்டு ஆளாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பர்சிஸ்டன்ட் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காம்பினேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸே இது வச்சுருக்கு. அப்படி வச்சுருந்தாலும் இது என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், லாங்கர் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு அது அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம், நிறைய இடங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகலாம். ஸோ இதனால் வந்துட்டு இது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில், வாட்டர் இல்லைனா மாய்ஸ் இருக்கக்கூடிய ஏர் மூலமாகவும் இது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து லிவிங் ஆர்கானிசம்க்கு வந்து நிறைய கேடு வந்து விளைவிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபுட் செயினில் வந்து இது அதிக அளவில் அக்யூமிலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஹியூமன் அண்ட் வைல்ட் லைஃபுக்கு வந்துட்டு ஒரு டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸாக வந்து இது அமைது. ஸோ அடுத்தது வந்து இனிஷியல் பிஓபிஸ். ஸோ உங்களுக்கு இந்த கன்வென்ஷன் சைன் பண்ணாங்க இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு ஒரு 12 பிஓபிஸை வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இது என்னவாக இருக்குது அப்படின்னா, ஒன்று ஃபர்டிலைசராக இருக்குது, இல்லைனா இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸாக இருக்குது, இல்லைனா அன்இன்டென்ஷனலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது, அதாவது நம்ம வேணும்னே ப்ரொடியூஸ் பண்ணுறது கிடையாது, தெரியாமல் வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் தான் வந்து இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மூணு விதத்தில் பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அனெக்ஸி. ஸோ இந்த அனெக்ஸியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில கெமிக்கல்ஸை வைக்கிறாங்க. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டலாக எலிமினேட் பண்ணணும். ஸோ அதுக்கான மெஷர்ஸ் எடுக்கணும். ஸோ அதோடய ப்ரொடக்ஷனையோ இல்லை யூஸையோ வந்து எலிமினேட் பண்ணுறது தான் அனெக்ஸியில். ஸோ அனெக்ஸியில் ஒரு கெமிக்கல் வச்சுருக்காங்கன்னா அதை வந்து எலிமினேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கட்டாயத்தில் வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா, இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சில எக்ஸப்ஷன் சில பார்ட்டிஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அனெக்ஸியில். ஸோ செகண்ட் வந்து அனெக்ஸ் பி. ஸோ அனெக்ஸ் பியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள் ப்ரொடக்ஷன் அண்ட் யூஸை வந்துட்டு அனெக்ஸ் ஏல எலிமினேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் எக்ஸப்ஷன் அப்படின்றத வந்து வச்சுருக்காங்க. ஸோ சில பார்ட்டிஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. அனெக்ஸ் சியில் வந்து எதை வைக்கிறாங்க அப்படின்னா, அன்இன்டென்ஷனலாக ரிலீஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து வச்சுருக்காங்க. இதுக்காக இதை வந்து ரெடியூஸ் பண்ணோம். இப்போ தெரியாதனமாக ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை வந்து தெரியாதனமாக ஆகுது அப்படின்றப்போ அதை ரெடியூஸ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரியான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் அனெக்ஸ் சியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறது அனெக்ஸ் ஏ, அனெக்ஸ் பி, அனெக்ஸி இந்த மூணுத்துலேயும் வந்து என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் எது பெஸ்டிசைட்ஸ், எது வந்து இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ், அண்ட் அன்இன்டென்ஷனலாக ப்ரொடியூஸ் ஆகிறது எது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்க கொடுக்கப்பட்டிருக்க 12 கெமிக்கலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன் பற்றி உங்களுக்கு நியூஸில் வருதுன்னு வைங்களேன், இந்த 12 கெமிக்கல்ஸையும் நம்ம மனப்படம் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ப்ரிலிம்ஸ்க்காக. ஸோ மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இல்லை என்னென்ன டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிலிம்ஸுக்காக இதை மனப்படம் பண்ணி ஆகணும். உங்களுக்கு இந்த ஸ்லைடு வேணும் அப்படின்னா இதை வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி கன்ஃபார்மாக வந்து நாங்கள் டெலிகிராம் சேனலோட குரூப்பில் போடுறோம், நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நியூ POPs என்னென்ன வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் 16 கெமிக்கல் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 16 கெமிக்கல்ஸையும் வந்துட்டு பார்ட்டிஸ் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒவ்வொரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டிக்கல் 3 and 4 வந்துட்டு கண்ட்ரோல் மெஷர்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு கெமிக்கலுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 5 ஒரு இம்ப்ளிமெண்ட் ஆர் டெவலப் ஆக்ஷன் பிளான்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள், அதுவும் வந்து அன்இன்டென்ஷனலாக ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இன்வென்ட்ரிஸ் அப்படின்றது வந்துட்டு கெமிக்கலோட ஸ்டாக் பைல்ஸ்க்காக டெவலப் பண்ணுங்கள். ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் நடக்குது அப்படின்னா அதை ரிவ்யூ பண்ணுறது, அதை அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ கெமிக்கல்ஸை வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறதையும் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. புதுசாக ஒரு கெமிக்கல் வருது அப்படின்னா அதை ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. தென் நியூ கெமிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் கூட வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி அதை வந்து எஃபெக்டிவ்னஸ் அதோட எவாலுவேஷன் இது எல்லாத்தையும் வந்து கொண்டு வர வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்லைடில் நான் சொல்லியிருக்கதும் வந்து அந்த 16 கெமிக்கல் தான்.
இதுலேயும் அனெக்ஸ் ஏ இருக்குது. அனெக்ஸ் ஏயில் வந்து எலிமினேஷன் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அனெக்ஸ் ஏஎன்சி அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னா, அன்இன்டென்ஷனலாக ப்ரொடியூஸ் ஆகிறது, அதே நேரத்தில் எலிமினேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கெமிக்கலை வந்து இதில் வச்சுருக்காங்க. ஸோ அனெக்ஸ் பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து இந்த 16 கெமிக்கல் இருக்குது, இந்த 16 கெமிக்கலையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதில் எதது பெஸ்டிசைட்ஸ், எதது இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல், எது அன்இன்டென்ஷனலாக ப்ரொடியூஸ் ஆகுறது அப்படின்றத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனோட ஆர்டிக்கல் 19 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்ற ஒன்று வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இதை உருவாக்கியிருப்பாங்க. இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனை வந்துட்டு கவர்ன் பண்ணுறது இவங்க தான். ஸோ இதில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனை யார் வந்து ராட்டிஃபை பண்ணா, யார் வந்து அக்செப்ட் பண்ணா, எந்த கவர்மெண்ட் பண்ணுச்சு அப்படின்ற அந்த கவர்மெண்ட் மட்டும்தான் இதில் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் இந்த கன்வென்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வர்றது இது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. இதில் பர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸோட ரிவ்யூ கமிட்டி அப்படின்றவங்க வந்து இதுக்கு கீழே தான் ஒர்க் ஆகிட்டுருக்காங்க. இது கீழே நிறைய சப்சிடரி பாடிஸ் இருக்குது, ஆனால் அதில் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அடாப் பண்ணது இந்த கமிட்டியை பற்றி தான் அடாப் பண்ணியிருப்பாங்க, எஸ்டாப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசாக ஒரு கெமிக்கலை வந்துட்டு உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க தான் வந்து அதுக்கான வேலைகளெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறதும் வந்து இவங்க தான். இந்த கெமிக்கலை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஃபார்வர்ட் பண்ணுறதும் இவங்க தான். இவங்களோட மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு 2 ஒரு தடவையும் வந்துட்டு நடக்கும். இவங்களோட ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் இருக்கும், ஃபினான்ஷியல் ரூல்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். இது எல்லாமே பொறுத்து தான் வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்றது வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10th மீட்டிங் ஆஃப் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து நடந்துச்சு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, அடுத்தடுத்து இப்போ ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனோட COP வந்து மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து பேசல் கன்வென்ஷனோட மீட்டிங் நடந்திருக்கும், அதுக்கடுத்து வந்து ரொட்டர்டாம் கன்வென்ஷனோட மீட்டிங் நடந்திருக்கும், இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனோட மீட்டிங் நடந்திருக்கும். இது மூணுமே அட் டைம் அடுத்தடுத்து நாட்களில் வந்து நடந்தது. ஸோ இந்த இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனோட மீட்டிங் 2 நடந்தது. ஒன்று வந்து ஆன்லைன் மீட்டிங். ஆன்லைன் மீட்டிங்கில் அந்தளவுக்கு எதுவுமே அதை எதை பற்றியுமே பேசலை. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த கன்வென்ஷனுக்கான பிளான், அந்த ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று வந்து ஆஃப்லைன் ஃபேஸ் டு ஃபேஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜெனிவாவில் நடந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு தீம் வச்சுருந்தாங்க, குளோபல் அக்ரிமெண்ட்ஸ் ஃபார் ஏ ஹெல்தி பிளானட், சவுண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வச்சு அதில் வந்து பேசியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்த மீட்டிங் 2023 நடக்க போகுது நெக்ஸ்ட் இயரு. இது வந்து பஹாமஸில் நடக்க போகுது. நம்ம பார்க்க போகிறது POPயோட ரிவ்யூ கமிட்டி பற்றி. ஸோ இந்த ரிவ்யூ கமிட்டி பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு நியூ கெமிக்கலை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா இவங்க தான் வந்து அந்த ரிவ்யூ அப்படின்றத வந்து சப்மிட் பண்ணி இதை கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிக்கு கீழே இயங்குறவங்க தான் இவங்க. ஸோ இந்த ரிவ்யூ கமிட்டியில் வந்து யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜியன் வைஸ் இருப்பாங்க, இல்லை எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த கெமிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் தான் இந்த எக்ஸ்பர்ட்ஸை அப்பாயிண்ட் பண்ணுறதுல வந்துட்டு முக்கியமான வேலையாக வந்து இவங்க தான் அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு மெம்பர் வராங்க அப்படின்னா, அந்த மெம்பர் வந்து தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இருக்கலாம். ஸோ ஒரு மெம்பரோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 4. ஸோ அப்போ அடுத்த வருஷமும் அதுக்கு அடுத்த வருஷம் ரீஎலெக்ட் ஆகலாம், ஆனால் 2 அப்புறமா ரீஎலெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆள் 8 மேலே அங்கே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து மெயின் எய்மிங். அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா, யார் யார் இருக்கா அப்படின்னா, ஆப்ரிக்கன் ஸ்டேட்லேருந்து 8 இருக்காங்க, ஏஷியன் அண்ட் பசிபிக் ஸ்டேட்லேருந்து 8 இருக்காங்க, சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டேட்லேருந்து 3 அண்ட் லாட்டின் அமெரிக்கன் அண்ட் கரீபியன் ஸ்டேட்லேருந்து 5, வெஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து 7. ஸோ இந்த மாதிரி வந்து ரீஜியன்ஸ் வைஸ் வந்து இவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவங்க எலெக்ட் பண்ணி அதில் வந்து அப்பாயிண்ட்டும் பண்ணுவாங்க. ஸோ POPயோட ரிவ்யூ கமிட்டியோட நெக்ஸ்ட் மீட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரோம் இத்தாலியில் நடக்க போகுது. இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ரிவ்யூ கமிட்டி, ரோட்டர்டாம் கன்வென்ஷனோட கெமிக்கல் ரிவ்யூ கமிட்டியோட மீட்டிங்கும் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஸோ இந்த 2 ரிவ்யூ கமிட்டியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனில் இந்த POP ரிவ்யூ கமிட்டி தான் வந்துட்டு இந்த கெமிக்கல் அடிஷன் இந்த ஒர்க்லலாம் அவங்க இன்வால்வ் ஆவாங்க. அதே நேரத்தில் ரோட்டர்டாம் கன்வென்ஷனில் வந்து இந்த கெமிக்கல் ரிவ்யூ கமிட்டி அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க.
ஸோ இந்த கன்வென்ஷனில் உங்களுக்கான க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனை இந்தியா ராட்டிஃபை பண்ணியிருக்காங்களா? அப்படி ராட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா எந்த இயர் வந்து ராட்டிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனலோட லிங்க்கை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை அங்கே கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.